ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இப்போ நம்ம கபி நியூஸ் வெஹிக்கல் சேனலில் ஒரு அட்டகாசமான 2013 மாடல் அசோக் லேலாண்டு BS3 4 யூனிட் 6 வீல் டிப்பர் பார்க்க போகிறோம். அசோக் லேலாண்டு 4 யூனிட் தொட்டி போட்ட டிப்பர் சேல்ஸுக்கு வந்திருக்கு. TN 65 6 10 94 நம்பரில் இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆட்டோ கன்சல்டிங் பெருந்துறையில் இந்த வண்டி சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். 6 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. 4 டயர் ரேடியல் டயரு, ஒரிஜினல் டயர் 6 டயருமே, 2 டயர் பார்த்தீங்கன்னா நைலான் டயர் போட்டிருக்காங்க. எஃப்சி 1 வருஷம் கரண்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டில் இருக்குது, கோட்டா டாக்ஸ் போட்டிருக்காங்க. பாடி, கேபின், இன்ஜின், ஜாக்கி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ட்டி பார்த்தீங்கன்னா 16.5 லட்சம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நேரில் பார்க்கும்போது அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் கோட்டை டேக்ஸ் போட்டிருக்காங்க. எஃப்சி 1 வருஷம் கரண்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டில் இருக்குது, டபுள் சேஸு, சங்ககிரி பாடி கேபினு. பார்ட்டி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், டைட்டில்லையும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் போய் பார்த்து வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா ரேட்டு பேசி எடுத்துக்கங்க. ஆர்சி பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கபி நியூஸ் வெஹிக்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மறுபடியும் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 2-3 மாதத்துக்கு மேலே உள்ள வீடியோவுக்குள்ள காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணாதீங்க. வண்டி மேக்ஸிமம் சேல்ஸ் ஆகிருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் வீடியோ போடணுங்கிற ஆர்வம் இருக்கும். 2013 மாடலு அசோக் லேலாண்டு. பார்ட்டி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில்லையும் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் நம்பரு. வணக்கம்.